வரைவு செய்திகள். காஞ்சிபுரத்தில் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் 11,528 விவசாயிகள் 25,666 ஏக்கர் பரப்பளவை காப்பீடு செய்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டரங்கில் காப்பீடு செய்திருந்த 50 விவசாயிகளுக்கு பாலிசி விநியோகம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வேளாண் இணை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ராம்நகரில் கிணறு தோண்டிய போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கடந்த 10 நாட்களாக கிணற்றை ஆழப்படுத்தும் நோக்குடன் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகளில் 2 பேர் சம்பவ இடத்திலேயும் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் உயிரிழந்தனர். இந்த அசம்பாவித சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரண்டாவது இ ஏல முறை மூலம் இந்திய உணவுக் கழகத்தால் 900 கோடி ரூபாய்க்கு 3.85 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த ஏலத்தில் சிறு மற்றும் நடுத்தர மாவு மில் உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் பங்கேற்றனர். நாட்டின் கோதுமை மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த அமைச்சர்கள் குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இ ஏல முறை நடைபெற்றது. இத்தகைய ஏலமுறை நாடு முழுவதும் வரும் மார்ச் மாதம் 2வது வாரம் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கடத்திச் செல்லப்பட இருந்த 1,911 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். துபாயில் இருந்து கொழும்பு சென்று பின்னர் சென்னைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் விமானம் மூலம் வந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டதில் 6 தங்க மோதிரத்தில் 23 துண்டுகளாக 1,911 கிராம் தங்கத்தை கடத்த முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 98 லட்சம் ரூபாயாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த ஊத்தாங்கல் கிராம தணிகைவேல் ஆலய 47 அடி உயர முருகன் சிலைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்களுக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டதோடு புனித நீரும் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 2,000-க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.